சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்ற, நீங்கள் தோற்றாலும் கர்த்தர் உங்க மேல வச்ச நோக்கத்தை அவர் மாற்றுவதில்லை. God's purpose for you never changes in spite of your failure. உங்களை கொண்டு இந்த பூமியில் பரலோகம் எதை சாதிக்க நினைத்ததோ அதை சாதிக்கும் வரைக்கும் அவர் உங்களை விடமாட்டார். கடந்த கால தோல்விகள் தேவ நோக்கத்திற்கு உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாது. ஒருவேளை நீங்க கோட்டை விட்டுருக்கலாம், ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி நினைச்சது உங்களால சாதிக்க முடியாமல் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கலாம், பிறர் உங்களை தள்ளி இருக்கலாம், பிறர் உங்களை புறக்கணித்து இருக்கலாம். பரவாயில்லை, அதெல்லாம் நடந்தாலும் கர்த்தர் உங்க மேல வச்ச அந்த நோக்கம், அதை கர்த்தர் மாற்றவே மாட்டார். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3 11 வசனம், மோசைக்கும் தேவனுக்கும் உள்ள முற்செடியினுடைய சந்திப்பும் அவரை வீண்டும் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட அசைன்மெண்ட்டுக்கு கமிஷன் பண்ணுற பங்கிலிருந்து எடுக்கப்பட்ட வசனம். மோசஸுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர், கர்த்தரோடு சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு. அந்த சந்திப்பில் கர்த்தர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பணியை, ஒரு ஊழியத்தை, ஒரு கமிஷனை, ஒரு அசைன்மெண்ட் கர்த்தர் கொடுக்கிறார். உடனே மோசே கேட்கிறார், வடமாய் நான் யார், வடமாய் டு டூ, இதை செய்வதற்கு நான் யார், எனக்கு அதற்குரிய தகுதி இல்லை என்பதுதான் அவர் சொல்லுகிறாரோ. மோசே எகிப்திலிருந்து ஓடி தான் எடுத்த ஒரு முயற்சி, அவர் எடுத்த முயற்சியில் தோல்வி பெறுகிறார். ஒரு எப்ரையனை தப்ப வைக்க நினைக்கிறார், அதை செய்கிறார், ஆனால் அது அவருக்கு தோல்வியாக மாறி மோசையின் தலைமத்துவத்தை அந்த எபிரேய ஜனங்கள் புறக்கணிக்கிறார்கள். நீ யார் என்று கேட்க தொடங்குகிறார்கள். ரிஜெக்ஷன் ஆஃப் பீப்புள், ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். இப்போ அவர் அதை முடித்து ஓடி வந்த பின்பு 40 ஆயிட்டு, 40 இஸ் ஓவர். ஆனால் 40 பின்பும் அந்த சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அந்த தோல்வி மனப்பாங்கு மோசை விட்டு போகவில்லை. ஹீ இஸ் ஸ்டில் walking in insecurity and inferiority. நான் ஒன்றும் என்னால் முடியாது என்ற அந்த inadequate ஃபீலிங்கில் தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் நமக்குள் ஒரு தோல்வியினுடைய சென்ஸ், ஒரு தோல்வியினுடைய மனப்பாங்கு நீண்ட காலங்கள் நம்மை ஒரு inadequate பர்சனாக, எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, என்னால் இது செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய தோல்வி மனப்பாங்கள் நீண்ட காலங்கள் நம்மை அதை வாட்டி வதைக்கின்றன. இந்த ரெண்டு கேள்விகளை மோசே கேட்கிறார். How can I stand before Pharaoh? Who am I? நான் யார்? நான் பர்வோன் கிட்ட போய் நிற்கிறதுக்கு நான் யார் என்று மோசே கேட்கிறார். ஏன் மோசே அப்படி கேட்க வேண்டும்? ஒரு காலத்தில் மோசே ரொம்ப வாண்டட் மேன், அவர் ராயல்டி, ராஜரீகத்தில் வாழ்ந்தவர், ராயல் ஹவுஸ்ல அரமனையினுடைய மெம்பராக இருந்தவர், உறுப்பினராய் குடும்பத்தில் ஒருவராய் இருந்தவர். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் ராயல் ஹவுஸை பிட்ரே பண்ணுகிறார், ஒரு எகிப்தியனை கொன்று விடுகிறார், போராடுகிற போராளிகளோடு பக்கமாய் நின்று விடுகிறார். இது இந்த பிரச்சனைகள் வந்ததுனால இப்ப அவருக்கு தெரியும், திரும்ப அவர் ஃபரவோன் கிட்ட போனார்னா இவருக்கு ஆபத்து என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு விரோதமாய் அவர்கள் இருக்கிறார்கள். மோசே அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க அல்லது எலிமினேட் பண்ணிடுவாங்க. மோசேக்கு பரவோனுடைய வல்லமை தெரியும், எகிப்து சாம்ராஜ்யத்தினுடைய வல்லமை தெரியும். சோ அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவா இருக்கக்கூடிய பரவோனை சந்திக்கக்கூடிய தைரியம், திறமை, ஆற்றல் எனக்கு இல்லை என்பதுதானே மோசையின் கருத்து. 1, 2, இந்த ஜனங்களை நான் எப்படி எகிப்திலிருந்து நடத்த முடியும் என்று கர்த்தரிடத்தில் கேட்பதுதான் அங்கே உணர முடிகிறது. ஏனென்றால் எந்த எப்ரேனுக்காக நான் போராடி ஒரு எகிப்தனை கொன்று எப்ரேனை விடுதலை செய்து ஒரு விடுதலை விரும்பியாக நான் வாழ்ந்தேன், ஆனா அவங்களே என்னுடைய தலைமத்துவத்தை புறக்கணித்து விட்டார்களே, அவர்களை புறக்கணித்த பின்பாக அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? I am afraid of Egypt. Number 2, I am afraid of the Hebrews. இருவரும் என்னை தள்ளி விடுவார்கள் என்று தான் பயப்படுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அன்வர்த்தி ஃபீலிங், கடவுள் நம்மளை ஒரு காலகட்டத்தில் சிலதற்காக, சில பங்குக்காக, சில உயர்வுக்காக, சில வாழ்க்கையின் மகத்துவங்களுக்காக நம்மை தள்ளும் போது, உந்தி தள்ளும் போது, நம்மை விட நம்முடைய நிலையை விட உயர்ந்த ஒரு பங்குக்கு நம்மை கர்த்தர் தள்ளும் போது நமக்குள்ள அந்த பழைய கடந்த காலத்தினுடைய சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அந்த சென்ஸ் ஆஃப் இன்அடிக்வசி, நான் தோற்றுட்டேனே, ஐ ப்ளூ இட், நான் அது சரியா பண்ணலையே, என்னால முடியாதே என்று நினைக்கக்கூடிய ஒரு சாட்சி உள்ளவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். நான் தான் தோற்றுவிட்டேனே, இது என்னை இனி என்னால் அதை செய்ய இயலாதே என்று நினைக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்வர்த்தினஸ் நிறைய பேருக்குள்ள இந்த நாட்களில் இருக்கலாம். மோசே தொடங்கினார், ஒரு பெரிய எண்ணத்தோடு தான் தொடங்குகிறார், அது தோல்வியில் முடிகிறது. ஆனாலும் மோசே தோற்றாலும், மோசே இன்அடிக்வேட்டா ஃபீல் பண்ணினாலும், மோசே நான் தோல்வி இனி எனக்கு வேணா என்று சொன்னாலும்,
அழைத்தவரும் அவருக்கு கமிஷன் பண்ணினவரும் நோக்கத்திற்காக அழைத்தவரும் ஒரு நாளும் நோக்கத்தை மாறமாட்டார். சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்ற, நீங்கள் தோற்றாலும் கர்த்தர் உங்க மேல வச்ச நோக்கத்தை அவர் மாற்றுவதில்லை. God's purpose for you never changes in spite of your failure. அவர் ரொம்ப ரிலென்ட்லெஸ்ஸா உங்களை பின்தொடர்ந்து உங்கள் பின்னே வந்து உங்களை கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன நோக்கத்திற்காய் உருவாக்கினாரோ அழைத்தாரோ அந்த நோக்கத்தை உங்களுக்கு தருகிற வரைக்கும் அவர் உங்களை விடமாட்டார். அவர் கண்கள் உங்கள் மேல வைத்து உங்களை பின்தொடர்ந்து உங்களை கொண்டு இந்த பூமியில் பரலோகம் எதை சாதிக்க நினைத்ததோ அதை சாதிக்கும் வரைக்கும் அவர் உங்களை விடமாட்டார். கடந்த கால தோல்விகள் தேவ நோக்கத்திற்கு உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாது. மேபி யூ ஃபெயில்ட், ஒருவேளை தோற்றிருப்பீங்க, ஒருவேளை நீங்க கோட்டை விட்டுருக்கலாம், ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி நினைச்சது உங்களால சாதிக்க முடியாமல் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கலாம், பிறர் உங்களை தள்ளி இருக்கலாம், பிறர் உங்களை புறக்கணித்து இருக்கலாம், பரவாயில்லை. அதெல்லாம் நடந்தாலும் கர்த்தர் உங்க மேல வச்ச அந்த நோக்கம், நானல் பெட்டியில வைக்கும் போது உங்களை பாதுகாத்த நோக்கம், தாயின் கருவில் பொருத்தும் போது நினைச்ச நிரூபணங்கள், அதை கர்த்தர் மாற்றவே மாட்டார். நீங்க முடியாது என்று நினைக்கும் போதும் கர்த்தர் அதை செய்து முடிப்பதற்கு உங்களை பின்தொடர்ந்து உங்கள் கண் உங்க மேல கண்ணை வைத்து உங்களை குறித்து அவர் நினைத்த தம்முடைய கனவுகளை நிறைவேற்ற உங்களுக்கு தந்த கமிஷனை ஃபுல்ஃபில் பண்ண உங்களை பலப்படுத்த வீண்டும் சந்திக்க முற்செடியில வருவார். என் சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னால் முடியாதென்று பல முயற்சிகளில் தோல்வி பெற்று வாழ்கின்றீர்களோ உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், சோர்ந்து போகாத, கர்த்தர் உன்னை சந்திப்பார், உங்களை ரீகமிஷன் பண்ணுகிறார். You are worthy. உங்க கடந்த காலத்தினுடைய unworthiness தேவ நோக்கத்திலிருந்து உங்களை disqualify பண்ண முடியாது. அவர் திரும்ப வந்து உங்களை சந்தித்து உங்களை பலப்படுத்தி உங்களோடு பேசி பல சூழ்நிலைகளை உங்களை உருவாக்கி உங்களை நிற்க செய்ய வேண்டிய மலை உச்சியின் மகத்துவத்தில் அமர வைக்காமலும் நிற்க வைக்காமலும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. டேடி, கடந்த காலத்தில் எத்தனையோ முயற்சிகளில் தோல்விகள் பெற்றவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள். தோல்வி பெற்றிருந்தாலும் உங்க நோக்கத்திற்கு நீங்க அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவதில்லை. மீண்டும் அவர்களை சந்தித்து முற்செடியில் தூக்கி எடுத்து வார்த்தைகளை கொடுத்து நீங்க நினைச்ச நிரூபணங்களை நிறைவேற்றும் தெய்வமாய் நீர் இருப்பதற்காய் நன்றி சொல்லி இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் தோல்விகளுக்கு மேல, சாம்பலுக்கு மேல, விழுந்து போன முயற்சிகளுக்கு மேல நடக்கும் மான்கால்களை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க என்று வேண்டி ஜெபித்தனன் ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you.